हाई फ्रेंड्स वेलकम टू गंगा समयल इनके नम्म चैनल ला हेल्दी आना रागी अड़ा एप्डी सेलान पाकला रागी अड़ा सेयर दिक्क तेवयाना पोरल पाकला वांगा वंडर कई अलव मुरुंगे कीर अलसी एड़त्त वच्चिरुका वंडर कप्पकुं कम्मिया रागी फ्लार एड़त्तिरुका आर लंदी एड़ पल्ल पूंड तट्टी वच्चिरुका रेड चिल्ली वंदु आर लंदु एड़ किल्ली वच्चिरुका करवेपिल तेवयान अलव कोंच एड़त्तिरुका काल टीस्पून अलव सोम्ब एड़त्तिरुका ओन्र टीस्पून अलव साल्ट एड़त्तिरुका काल टीस्पून कम्मिया एलजी पौडर एड़त्तिरुका तेवयान अलव एण्णय ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மாவு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்ஜி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சோம்பு எடுத்து வச்சோம்ல சோம்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கல அதை ஒன்றும் பாதியமாக கிள்ளி போட்டுக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நமக்கு அந்த அடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கூட தேங்காய் சட்னி கார சட்னி எதுனா வச்சு சாப்பிட்லாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே கவர் பண்ணிடலாம் மாவு பிசைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை தட்டலாம் அடை தட்டுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் இட்லி துணி இருக்கும் அதை வந்து நம்ம ஈரம் பண்ணிவிட்டு பிளேட் மேலே போட்டுட்டு ஒரு கையால் நமக்கு நம்ம ஒரு கையளவு பால் எடுத்துக்கலாம் இந்த அளவு எடுத்துட்டு இப்படி வச்சு அப்படியே லைட்டாக இப்படி தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரத்தில் அப்படி நல்லா ரொம்ப தின்னா வேண்டாம் ஓரளவு வர்ற அளவுக்கு பிளேட்டில் ஒரு முக்கால் பிளேட் வர்ற அளவுக்கு நல்லா சைஸ் பார்த்து தட்டிக்கோங்க அதே மாதிரி அடை வந்து ரொம்ப மொத்தமாக தட்டிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஓரளவு தின்னா நம்ம தட்டினோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அகலமாக தட்டிக்கோங்க பாருங்கள் பிளேட்டில் முக்கால் சைஸ் வர்ற அளவுக்கு நான் தட்டிட்டேன் ஸோ தோசைக்கல்லும் இப்போ சூடாயிடுச்சு அந்த துணியில் இருக்க அந்த அடையை எடுத்து நம்ம அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ பொறுமையாக உடையாத இப்படி பொறுமையாக திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பின்னாடி சைடும் ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் அப்படியே விடணும் ஏன்னா ராகி இடம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் லைட்டாக நார்மலாக தோசை ஊற்றுனீங்கன்னா அது மாதிரிலாம் ரெடி ஆகாது ஸோ முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குல்ல ஸோ வேகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷமாவது ஆகும் ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு நிமிஷமாவது வேக வைங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி திருப்பி போட்டு போட்டு ஒரு ஹாஃப் மினிட் அது மாதிரி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ராகி அடை ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ராகி அடையோட கார சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன்
ராகி அடைக்கு வந்து தேங்காய் சட்னி எந்த சட்னியுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து கார சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.